ஃபோட்டோவில் ஆல்பமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, பிஎஸ்டி கட்டிங், டெம்ப்ளேட்ஸ், பேக்ரவுண்ட், க்ரியேட் ஃப்ரேம். நீங்கள் க்ரியேட் ஃப்ரேம் எதுவும் பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைலில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. நார்மல் ஃப்ரேம்ஸ், டிசைனர் ஃப்ரேம்ஸ், மாஸ்க் ஃப்ரேம், கிளிப் ஆர்ட், டைட்டில், ஸ்கை ரீப்ளேஸ், லைட் எஃபெக்ட்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லேயும் அதேமாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஆட்டோ ஆல்பம். ஆல்பம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஃபைல் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எப்படி லோட் பண்ணுறது, பேஸ்டி கட்டிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஃபைல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃபைல் ஆட் பண்ணுறது. ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ அதுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது பிஎஸ்டி கட்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபைல்ஸை வந்து ரெண்டு விதமாக ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து ஆடு கிளிக் கொடுத்து பண்ணுறது, இன்னொன்று வந்து ட்ராக் அண்ட் ட்ராப். நம்ம ஃபோல்டர் வந்து ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகிடும். கட்டிங் ஃபைல் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜஸ்ட்டு வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகிடும். பார்த்திங்கன்னா கட்டிங் ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸும் அதே மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்ட்ஸ், அடுத்தது பேக்ரவுண்ட்ஸ். நம்ம வந்து பேக்ரவுண்ட்ஸில் நிறைய கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது க்ரியேட்டர் ஃப்ரேம் வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆயிருக்கு. அடுத்து நார்மல் ஃப்ரேம். நார்மல் ஃப்ரேம் நம்மளுக்கு ஏற்கனவே டேட்டா பேஸில் உங்களுக்கு டேட்டா வந்து கொடுத்துருவோம். நாலு ஃப்ரேம், நார்மல் ஃப்ரேமை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்தது டிசைனர் ஃப்ரேம். அடுத்து மாஸ்க்கு, ஒரு சிலது ஆட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வேணுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மாஸ்க்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 600-500 மாஸ்க்கு மேலே கொடுத்துருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் அடுத்தது வந்து பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிளிப் ஆர்ட், அடுத்து டைட்டில், ஸ்கை ரீப்ளேஸ், லைட் எஃபெக்ட்ஸ், அடுத்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டிஃபால்ட்டாகவே ஆட் ஆடில் இருக்கும். அடுத்து ஆட்டோமேட்டிக் ஆல்பம்.